தாய் பிள்ளைகளா, ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப். உங்கள் கிரானிஸ் கிச்சன்லேருந்து உங்கள் கிராண்ட்மா உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் செய்கிற போகிற ஸ்வீட் வந்து குலாப் ஜாமுன், ஸ்டஃப்டு ஷாஹி ஸ்டஃப்டு குலாபி ஜாமுன். புரியுதுங்களா? இது பேர் வந்து ஷாஹி ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாதாம் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், 100 பால்கோவா, 1 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டஃபிங்காக. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜீராவுக்காக. ஜீரா செய்யணும் இல்லைங்களா, குலாபிஜன் போடணும்னாக்கா ஜீரா செய்யணும் இல்லையா. அதுக்காக முந்திரி 1 25, பாதாம் 1 25, பிஸ்தா 25, சாரப்பருப்பு அதிகமாக போடுங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வந்து எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு. ரோஸ்னாலே குலாப்னு சொல்லுவோம். அந்த குலாப் இல்லைனாக்கா குலாப் ஜாமுன் நல்லா இருக்காது. இப்போ பூந்தோட்டத்தில் பூ இல்லாத பூந்தோட்டம் நல்லாயிருக்குமா, அதே மாதிரி தான் இந்த ரோஸ் எசன் போட்டால் தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் எடுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டாவது இன்னொன்று, 2 பேக்கெட் மாவு, குலாப் ஜாமுன் மாவு. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் வீட்லேயே செய்வோம், மைதா பால் எல்லாம் போட்டு செய்வோம். இப்போ அதுக்காகவே விற்குது பாக்கெட்டுங்க, அதனால் நீங்கள் 2 பேக்கெட் வாங்கிக்குங்க. 750 கிராம் சர்க்கரை, 1 டம்ளர் பால், வித விதப்பாக இருக்கணும். தேவைக்கேற்ப ஆயில், தேவைக்கேற்ப நெய், ஒரிஜினல் நெய். இதுதான் ஷாஹி ஸ்டஃப் குலாபி ஜாமுனுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். வாங்க செய்யலாம், இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்ங்களா, பாதாம் பிஸ்தா ஏலக்காய் பால்கோவா, இது 4 போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் க்ரஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டஃபிங்காக இன்க்ரீடியன்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுனுக்கு உண்டான மாவு பிசைய போகிறோம். நிறைய பால் ஊற்றி மாவை தண்ணி ஆக்கிடாதீங்க, ஒரு பதமாக செய்யுங்க. அது அந்த இந்த குலாப் ஜாமுன் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி அளவுக்கு மாவு போட்டு இந்த பாருங்கள், பால் போட்டு இப்படி இப்படி தளர தளர பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதமாக பிசைஞ்சு விடுங்க பாருங்க. இதில் கொஞ்சம் கலர் போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெறுமனே நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். 2 சாப்பிட்ற குழந்தைங்க கூட 4 சாப்பிடும் இந்த மாதிரி கலர் இருந்ததுனாக்கா, சரிதானுங்களா. இப்போ வந்து இது ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஜீரா பண்ண போயிடலாம். ஜீரா நல்லா கொதித்து அதை ஆறணும், இதை எடுத்து அதில் போடணும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும், மூடி இருக்கட்டும், ஈரத்துணியில் மூடி இருக்கட்டும். இப்போ நம்ம ஜீரா பண்ண போயிடும். ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கான உண்டான ஜீரா ரெடி பண்ணிக்கணும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு, ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஜீரா ரெடி பண்ணிப்போம். சீக்கிரத்தில் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாங்க, இதில் ஒரு வேலையாக கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஜீரா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போடணும். ஆக மொத்தத்தில் அந்த குலாப் ஜாமுன் வந்து அதில் நனையணும், உள்ளே மூழ்கணும். இந்த மூழ்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. இதில் இருக்கிற தண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிச்சிங்கனாக்கா அவ்வளோ வயிற்றுக்கு நல்லது. சூடு வருது பாருங்கள், வயிற்றில் சூடு வந்தால் அந்த சூட்டை வந்து தணிக்கும். இந்த ஜீரா வந்து சூட்டை தணிக்கும். இங்கே பாருங்கள், ஏலக்காய் போட்டுடும், இதில் ஏலக்காய் போடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் அப்புறமா தான் போடணும். அது வேறு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. மாவு மட்டும் கரெக்டான பதத்தில் இருக்கணும், ஏன்னா ஸ்டஃபிங் இல்லையா. சாதாரண குலாப் ஜாமுன் தான் எப்படி இருந்தால் உருண்டை போட்டோமா பொரிச்சோமா ஜீரோவில் போட்டோமா, ஆனால் இது ஸ்டஃப்டு, கொஞ்சம் மாறினா கூட ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதனால் பார்த்து பதமாக இப்போ நம்ம நான் செஞ்சு காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்து வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு கொடுத்து அசத்துங்க.
உருண்டை மாதிரி பண்ணுங்க. பாருங்க மாவு, மாவு எடுத்து உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பண்ணி அதுக்கப்புறம் தட்டுங்க. நம்ம வடைக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அதை விட மெலிசாக தட்டுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்க முடியும் நம்மளால். பாருங்க இந்த மாதிரி தட்டிக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. அது அதில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் நிறைய வச்சா உடஞ்சிடும். பாருங்க பார்த்துக்கினீங்க எப்படி எப்படி சு இதே தான் இப்படி எப்படி திருப்பிக்குங்க. அந்த அந்த கார்னர், ரெண்டு கார்னர் பார்த்தீங்களா, அந்த கார்னர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க, அவ்வளோதான். ஸ்டஃபிங் வெளியில் வராது, பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த சுத்து வரலன்னா கொஞ்சம் பால் எடுத்து அது மேலே இது பண்ணிக்கோங்க. பால் இல்லைன்னா பாருங்க, இந்த பாருங்க பால் எடுத்து அது மேலே தடவி பாருங்க எப்படி அழகாக வந்துருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்க. அப்படியே அழகா எண்ணெயிலையோ இந்த நெய்லையோ, நெய்யில் செஞ்சீங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜீராவுக்கு வச்சுருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ தித்திப்பு தேவை, அந்த நான் வந்து 750 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணால் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கம்பி பதத்துக்கெல்லாம் வரக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் கொதிக்கணும். இந்த ஜீரா வந்து தண்ணி மாதிரி இருக்கணும், கம்பி பதத்துக்கு போகக்கூடாது. சொல்றானுங்களா, ஜீரா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நம்ம இறக்கி வச்சுடுவோம். இது வந்து நல்லா ஆறணும், ஆறுற வரைக்கும் இது வச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், அந்த ஜீராவில் போடுறதுக்கான பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு இதெல்லாம் நெய்யில் பொறிச்சு வச்சுப்போம். பொறிச்சு வச்சுக்கணும். லாஸ்ட்டில் குலாப் ஜாம் இந்த அதில் தண்ணியில் போட்ட பிறகு மேலே இது போடணும். போடுங்க, 50 கிராம் போடுங்க. 2 பேக்கெட்டுக்கு 50 கிராம் நெய் போடுங்க. பாருங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நெய்யில் நெய் ஊற்றியாச்சு. 50-100 வரைக்கும் நெய் போடுங்க. குலாப் ஜாம் சும்மா மனமாக இருக்கும். பாருங்க எல்லாமே ஒன்றாவே போடுங்க, தனித்தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஒன்றா பொறிச்சிக்குங்க. இதெல்லாம் எல்லாமே ஒன்றா பொறிச்சு வச்சுக்கோங்க. அது தனி இது தனியெல்லாம் வேண்டாம். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு கொதி தான், நிறைய பொறிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இது தான், அதிகமாக பொரியக்கூடாது. ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங் குலாப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு நம்ம இது ஜீரா ரெடி பண்ணிட்டோம், இப்போ குலாப் ஜாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடாய் வச்சு பாதி எண்ணெய் பாதி நெய் போட்டுக்குங்க. கடாய் வச்சுக்கலாம், நெய் ஊற்றிக்குங்க. பாதி நெய் பாதி எண்ணெய் போட்டுக்குங்க. நல்லா சூடாயிடுச்சு, பாருங்க நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முள்ளமுள்ளமாக முள்ளமா, தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, வித விதப்பான தீயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். எல்லா சூட்டில் பொறிச்சு எடுக்கணும். அதிகமாக கூட போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஸ்டஃபிங் இல்லையா இது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. எவ்வளோ அழகாக வந்துருங்க பாருங்க. நிறைய போடாதீங்க, 2-2 ஸ்டஃபிங்கு. சாதாரண குலாப்ஜாம் தான் நீங்கள் போட்டு எடுத்துடலாம். இதை ஸ்டஃபிங்கு சும்மா ஒரு 2-2 போட்டு எடுங்க. நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு ஸ்டஃபிங்கே உடையில பாருங்கள். மேலே நீங்கள் கொஞ்சம் இதாச்சு பாருங்கள், ஸ்டஃபிங் உடையில பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 2-2 போட்டு எடுத்துக்க பாருங்கள். இப்படி வரணும், இந்த மாதிரி வரணும். ஜீராவில் போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். மெதுவான டீ போடுங்க, டீ வைக்காதீங்க. தீ வச்சிங்கன்னா உள்ள அப்படியே பச்சையாக இருக்கும், மேலே மட்டும் உங்களுக்கு கருப்பாக தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள்
இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. ஜீராவும் ஆடணும், குலாப் ஜாமுன் ஆடணும், அப்போ தான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனாக்கா திரிஞ்சிடும், கரைஞ்சிடும். அதில் போய் ஜீராவில் போய் இது கரைஞ்சிடும். குலாப் ஜாம் பொறிச்சு நல்லா ஆறினதும் ரெண்டுமே ஆடணும். ஆடின பிறகு குலாப் ஜாமுன் எடுத்து ஜீராவில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாரப்பருப்பு இதெல்லாம் இது மேலே போடணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜீரத்தை, ஜீரா கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த குலாப் ஜாம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த ஜீரா கொடுத்தீங்கன்னாக்கா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது பாருங்கள், குலாப் ஜாமுனாலே ரோஸ்னு அர்த்தம், பன்னீர்னு அர்த்தம். இந்த இந்த பன்னீர் எசன்ஸு இதில் போட்டு தான் ஆகணும். போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஜீரா நல்லா இருக்காது. நீங்கள் போட்டு இது இந்த நான் சொன்ன பதத்திலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குலாப் ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஷாஹி குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதனுடைய ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரிச்சான ஒரு ஸ்வீட், இது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பாதாம் இருக்குது. எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, உடம்புக்கும் ஸ்ட்ரென்த். ஏன்னா பாதாம் இருக்குது இதில், பிஸ்தா இருக்குது இதில், சாரப்பருப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே ரோஸ் எசன்ஸ் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் போட்டுடுங்க. அந்த அதனுடைய குலாப் ஜாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு பேர் தான் குலாப் ஜாம்.